السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين جماعت احمدیہ کی مخالفت اور احمدیوں کو تکلیفیں پہنچانا جماعت احمدیہ وے ادرپدوم அகமதிகளுக்கு துன்பம் இழைப்பதும் ஜமாத்தின் வரலாற்றில் கடந்த கால அண்மையில் நடந்து வரும் ஒன்றல்ல. மாறாக آپ سے زیادہ اسلام کی خدمت کرنے والا حضرت مسیح موعود علیہ السلام அவர்களை விட அதிகமாக இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுபவர் அக்காலத்தில் யாரும் பிறக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் செய்த வாதங்களை கேட்டதும் کہ جو مسیح مہدی آنے والا تھا وہ تم ہی ہو اس زمانے میں بندے کو இன்று உம்மை விட அதிகமாக இறைவனது விருப்பத்திற்கு உரியவரை நேசிப்பவர் யாரும் இல்லை. நீர்தான் லம்மா யல்ஹகு பிஹிம் என்ற வசனத்தை மெய்ப்பிக்கின்றீர். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களை இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான உண்மையான முஜாஹித் என்று நம்பியவர்களும் அவர்களை போன்ற ஒருவர் இக்காலத்தில் யாரும் இல்லை என்றும் கூறியவர்கள் எல்லாம் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டு கண்களை திருப்பியது மட்டுமின்றி அவர்களுக்கு துன்பம் இழைக்கவும் செய்தனர். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவதில் முன்னணியில் இருந்த மாற்று மதத்தினருடன் சேர்ந்து அவர்களுக்கு எதிராக கொலை வழக்கு போன்ற தகாத பொய் வழக்குகளையும் தொடுத்தனர். மேலும் அவர்களுக்கு எதிராக தமது பொய் சாட்சிகளையும் முந்தி சென்று பதிவு செய்தனர். எனவே நாம் இன்று வரை எதிர்கொண்டு வருகின்ற இந்த எதிர்ப்பு ஜமாத்தே அஹமதியாவில் ஒன்றும் புதிது அல்ல. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் ஒரு சிலர் மட்டுமே இருந்த காலத்திலும் அவர்கள்
பல துன்பங்களை சந்திக்க நேர்ந்தது. பல பொய் வழக்குகள் தொடுக்கப்பட்டன. மேலும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் உலக செல்வங்களை விட்டு விலகி இருக்கும் தண்டனையையும் சந்திக்க நேர்ந்தது. மனைவி மக்களை விட்டு பிரிந்திருக்கும் தண்டனைக்கு அவர்கள் ஆளானார்கள். ஹசரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுள் மிகவும் தூயவர்களாகிய இரு விசுவாசிகள் காபூலின் நிலத்தில் ஷஹாதத்திற்கான துன்பம் மிகு செய்தியையும் கேட்க நேர்ந்தது. அவர்களுள் ஒரு ஷஹீத் பெரிய தலைவர் ஆவார். இவர்களுக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தனர். இவர்கள் அரசவையில் மிகப்பெரிய கண்ணியம் பெற்றவர்கள் ஆவார்கள். ஆக ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்கள் போன்ற பண்பு கொண்ட விசுவாசமுடைய சான்றோர்களில் ஒருவரான சீடர் ஒருவரின் ஷஹாதத்தின் துயர செய்தியையும் தாங்கிக் கொள்ள வேண்டியது ஏற்பட்டது. ஷஹீதானவர்களுள் ஒருவரது ஷஹாதத்திற்கு பிறகு ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கமாக தஸ்கிரத்து ஷஹாதத்தைன் என்ற நூலை எழுதினார்கள். அதில் அவர்களது தக்வா, அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவம், அவர்களது பெருமை மற்றும் அசாத்தியமான ஈமானின் நிலையை எடுத்து கூறியதோடு ஷஹாதத்தின் சம்பவத்தையும் அவர்களது சீடர்கள் அவர்களுக்கு எழுதிய பல்வேறு கடிதங்களிலிருந்து எடுத்து சுருக்கமாக அந்த சம்பவங்களையும் எழுதியுள்ளார்கள். இறுதியில் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள், அப்துல் லத்தீஃபே, உம் மீது ஆயிரக்கணக்கான கருணை உண்டாவதாக. நீர் எனது வாழ்நாளிலேயே உண்மையின் முன்னுதாரணத்தை காட்டியுள்ளீர். பிறகு அந்நூலில் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு அறிவுரை வழங்கியவாறு இவ்வாறு எழுதுகிறார்கள், நாம் நமது ஜமாத்திற்கு அறிவுரை கூறுகிறோம், இது போன்ற ஈமான். அதாவது ஹசரத் சாஹிப் ஜாதா அப்துல் லத்தீப் சாஹிப் ஷஹீத் அவர்கள் காட்டியது போன்ற ஈமானை பெறுவதற்காக துவா செய்து கொண்டிருங்கள். மனிதன் கொஞ்சம் இறைவனுக்காகவும் கொஞ்சம் உலகத்திற்காகவும் இருக்கும் வரை வானத்தில் அவனுக்கு மூமின் என்று பெயராகாது. ஆக இந்த துவாவை ஒவ்வொரு அகமதியும் செய்து வர வேண்டும். இதன்படி உங்களது செயல்களை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். நபிமார்களின் மீதும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களின் மீதும் துன்பங்களும் துயரங்களும் இழைக்கப்பட்டன என்பதை நாம் அறிவோம். நமது தலைவர் இறைவனுக்கு விருப்பமானவர் ஹசரத் முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ், உமக்காகவே நாம் வானங்களையும் பூமியையும் படைத்தோம் என்று கூறுகிறான். அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் கூட இந்த துன்பங்களை சகித்துக் கொள்ள நேர்ந்தது. பெரும்பாலார் வரலாற்றை படிக்கின்றனர், எனவே நமக்கு நன்றாக தெரியும். செல்வம் மற்றும் சந்ததிகளை தியாகம் செய்ததோடு நூற்றுக்கணக்கானோர் உயிர் தியாகமும் செய்திருந்தார்கள். எனவே ஜமாத்தின் மீது சோதனைகள் உச்சக்கட்டமாக வரும்போதெல்லாம் நபிமார்களின் வரலாறு எல்லாவற்றிற்கும் மேலாக ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களது சஹாபாக்களின் காலம் உறுதியாக நிலைத்திருப்பதற்கான முன்னுதாரணத்தை காட்ட நமக்கு கவனமூட்டுகிறது. அதோடு இந்த சோதனைகளும் பரீட்சைகளும் கொண்ட காலகட்டம் அடுத்து வரவிருக்கும் வெற்றிக்கு வழிவகை செய்கின்றன என்ற நம்பிக்கையில் நம்மை நிலைநிற்க செய்கின்றது. நம்மை ஈமானில் வளர வைப்பதற்காக வருகின்றன. நம்மை இறைவனுடன் உள்ள தொடர்பை இன்னும் வலுவாக்கி கொண்டே செல்வதற்காக வருகின்றன. நமக்கு துவாக்களின் பக்கம் கவனமூட்டுவதற்காக இந்த சோதனைகள் வருகின்றன. சஹாபா ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மாயின் அவர்களும் உயிர், பொருள், நேரம் ஆகியவற்றை இஸ்லாத்தின் மேன்மைக்காக
இந்த வழியில் தியாகம் செய்ய சற்றும் தயங்கவில்லை. ஆனால் இஸ்லாத்தின் வெற்றியும் மேன்மைகளும் அவர்கள் செய்த இந்த தியாகங்களுக்காக மட்டும் கிடைத்த பலன் கிடையாது. மாறாக அந்த முஸ்லிம்களுக்கு இறைவனுடன் ஒரு சிறப்பான தொடர்பு இருந்தது. துவாவிற்காக அவர்கள் இறை சன்னிதானத்தில் குனிந்தவர்கள் ஆனார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு பொழுதில் செய்த துவாக்கள் அர்ஷின் கால்களை உலுக்கின. அந்த நபி இறைவனிடம் தன்னை முழுமையாக மாய்த்து கொண்டவராவார். அவர் தன்னிடம் இருந்த அனைத்தையும் இறைவனுக்காக தியாகம் செய்துவிட்டார். இறைவனில் தம்மை முழுமையாக மாய்த்து கொண்ட அந்த நபியின் துவாக்கள் அந்த மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது. ஆனால் இறைவனின் அன்பிற்குரியவரின் இந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் விளைவாக இஸ்லாத்திற்கு கிடைத்த வெற்றியின் காலகட்டம் வெறும் 50 அல்லது 60 வருடங்கள் அல்லது முதல் சில நூற்றாண்டுகளுக்கு மட்டும் உரியதா? நிச்சயமாக இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ கியாமத் நாள் வரைக்கும் காத்தமுல் அம்பியா என்ற சிறப்பை பெற்றவர்களாவார்கள். எனவே இந்த வெற்றியும் கியாமத் வரை அவர்களை சார்ந்ததே ஆகும். இடையில் ஒரு இருள் கொண்ட காலகட்டம் வந்தது, அது சென்றும் விட்டது. ஆகரீன்களோடு சேர்ந்ததால் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நேசர் அல்லாஹ்வின் புறமிருந்து அனுப்பப்பட்ட பிறகு மீண்டும் அதே காலகட்டம் ஆரம்பமாக இருந்தது. அக்காலகட்டம் இஸ்லாத்தின் முன்னேற்றத்தின் முந்தைய மக்கள் கண்ட அதே காட்சிகளை பார்க்க வேண்டும். ஆனால் நாம் ஏற்கனவே கூறியது போன்று முந்தைய காலகட்டத்தின் மக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்கள் எல்லாவற்றிற்கும் மேலாகவும் சஹாபாக்களிடமிருந்து பலன் பெற்ற மக்களும் இவர்களிடமிருந்து பலன் பெற்ற மக்களும் மிக அதிகமாக இறை இருப்பை சார்ந்தே இருந்தார்கள். தமது முயற்சியை சார்ந்து அவர்கள் வாழவில்லை. இதற்காக அவர்கள் துவாவிற்கு அதிக முக்கியத்துவம் வழங்கினார்கள். அவர்கள் தமது இரவுகளை துவாவை கொண்டு அலங்கரித்தார்கள். எனவே ஆகரீன்களின் காலத்தில் வாளால் செய்யப்படும் ஜிஹாத் முடிந்துவிட்ட இக்காலத்தில் குறிப்பாக துவாவிற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. இக்கருத்தை ஒவ்வொரு அஹ்மதியும் தமது கண்முன் நிறுத்தி செயல்பட வேண்டும். இக்காலகட்டம் நிச்சயமாக இல்மி ஜிஹாதுக்குரிய காலகட்டமாகும். ஆதாரங்கள் மற்றும் அத்தாட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சாட்சிகளையும் ஆதாரங்களையும் கொண்டு ஜமாத்தை உறுதிப்படுத்தி விட்டார்கள். உலகின் எந்த ஒரு மார்க்கமும் இஸ்லாம் மற்றும் திருக்குரானின் மகத்துவம் வாய்ந்த போதனைகளை எதிர்க்க முடியாது. ஆனால் இந்த அறிவு மற்றும் ஆதாரங்கள் யாவும் அல்லாஹ் தாலாவின் அருள் இருந்தால் மட்டுமே பலனளிக்கும். அல்லாஹ்வின் அருளை ஈர்ப்பதற்கு அவன் முன்னால் குனிவதும் துவாவிற்கான உரிமையை நிறைவேற்றுவதும் அவசியமானதாகும். இக்காலத்தில் இதர மார்க்கங்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தின் மேன்மையை நிரூபிக்க ஜமாத்தே அஹ்மதியா நெஞ்சை நிமிர்த்தி நிற்கின்றது. இஸ்லாத்திற்கு ஏற்பட்டுள்ள அக மற்றும் புற எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முகத்தை அவர்களது வாழ்நாளின் தூய அழகிய பகுதிகளை உலகத்தின் முன்னால் எடுத்து கூற முயற்சி செய்து வருகின்றது. எதிரிகளின் தாக்குதல்களுக்கு பதில் கொடுப்பது மட்டுமின்றி ஹஜ்ரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஆட்சேபனை செய்பவர்களின் முகத்தை அவர்களுக்கே திருப்பி காட்டுகின்றது. திருக்குரானின் மீது செய்யப்படும் ஆட்சேபனைகளுக்கு பதில் கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, இதர வேத நூல்களுக்கு மத்தியில் திருக்குரானின் மேன்மையை நிரூபித்து காட்டுகின்றது. சில வருடங்களுக்கு முன்னால் ஜெர்மனியில் போப்
இஸ்லாத்தின் மீதும் திருக்குரானின் போதனைகளின் மீதும் ஆட்சேபனை செய்தார். ஜெர்மனியில் வைத்துதான் அவர் இந்த ஆட்சேபனைகளை செய்தார். அப்போது இதற்காக பதிலை புத்தக வடிவில் வெளியிட வேண்டும் என்று ஜெர்மனி ஜமாத்திற்கு நான் கூறியிருந்தேன். இதற்கு ஜெர்மனிய ஜமாத்து பதில் தயார் செய்தது. பலர் ஒன்றிணைந்து இதற்காக உழைத்தார்கள். அல்லாஹின் அருளால் மிகச் சிறந்த பதிலை அவர்கள் தயாரித்தார்கள். இவ்வாறு விளக்கமாக பதில் மட்டுமல்ல, சுருக்கமான பதிலை கூட வேறு எந்த இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் அளிப்பதற்கு பாக்கியம் கிடைக்கவில்லை. பிறகு அமெரிக்காவில் ஒரு பாதிரி இஸ்லாமிய போதனைகளுக்கு எதிராக கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். இது தவிர இஸ்லாமிய போதனைகளுக்கு எதிராக எழுதுபவர்களுக்கு பதில் கொடுத்தோம், அவர்களுக்கு அறைகூவல் விடுத்தோம். ஆனால் யாராலும் இதை சந்திக்க முடியவில்லை. ஹாலாந்து, டென்மார்க் போன்ற நாடுகளிலும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தோம். அவர்களுக்கு அவர்களின் நிலையை கண்ணாடி போன்று எடுத்துக்காட்டினோம். ஆக இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகளுடன் நாம் பலப்பரீட்சை செய்து கொண்டேதான் இருக்கின்றோம். அதோடு நமது முஸ்லிம்களும் நமது எதிரிகளாக உள்ளார்கள். எதிர்ப்பில் அவர்கள் எல்லா எல்லைகளையும் மீறி விடுகின்றார்கள். முஸ்லிம்கள் என்று தம்மை கூறிக்கொண்டு இஸ்லாம் மற்றும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியம் என்ற பெயரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை நேசரின் மீது அநியாயமாக தாக்குதல் தொடுத்து வருகிறார்கள். அவர்களது ஜமாத்தின் மீது அநியாயமாக மிருகத்தனமாக தாக்குதல் தொடுத்து வருகின்றார்கள். இதில் பாகிஸ்தானின் பெயர் தாங்கிய ஆலிம்கள் முன்னிலையில் நிற்கின்றார்கள். ஹசரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்கள் தஸ்கிரத்து ஷஹாதத்தைன் என்ற தமது நூலில் காபூலின் மன்னன் மௌலவிகளுக்கு அஞ்சினான் என்று எழுதியுள்ளார்கள். மௌலவிகள் கூறியதன் அடிப்படையில் சாஹிப் ஜாதா சாஹிப் அவர்களை ஷஹீதாக்கினார்கள். மன்னனின் உள்ளத்தில் அவர்களின் மீது கண்ணியம் இருந்திருக்கலாம். அவன் அந்த நாட்டின் மன்னனாக இருந்த போதிலும் அவனது பிடி மௌலவிகளின் கையில் இருந்தது. அதே போன்று இன்று பாகிஸ்தானில் அரசாங்கம் மற்றும் அரசு அதிகாரிகள் இந்த அநியாயக்கார மௌலவிகளின் கையில் பொம்மைகளாக உள்ளனர். அல்லது அரசு அதிகாரிகளில் பெரும்பாலார் மௌலவிகள் கூறும் மனித நேயத்திற்கு புறம்பான கருத்துக்களை கேட்கும் நிர்பந்தத்தில் உள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் இன்று பாகிஸ்தானில் வசிக்கும் அஹ்மதிகள் அவர்களது உயிர் மற்றும் உடைமையின் இழப்பின் காரணமாக மட்டும் துன்புறவில்லை, கவலையுறவில்லை. மாறாக இது எங்களது அன்றாட வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்டது. எங்களது உயிர்களை நாங்கள் இப்போது உள்ளங்கையில் வைத்துக் கொண்டுதான் திரிகிறோம் என்று பலர் எனக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். இவ்வாறான நிலை இப்போது சர்வசாதாரணமாகிவிட்டது. இப்போது எங்களுக்கு பயம் ஏதும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த அக்கிரமக்காரர்கள் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிகவும் அசிங்கமான வார்த்தைகளை எழுதி பிரசுரம் வெளியிடுகின்றார்கள். பெரிய பெரிய சுவரொட்டிகளை ஒட்டுகின்றார்கள். இது எங்களுக்கு இன்னும் அதிக வேதனையை தருகிறது என்று கூறுகிறார்கள். அரசாங்க கட்டிடங்களில் சுவரொட்டிகளை எழுதி ஒட்டுகிறார்கள். தீய வார்த்தைகள் என்று இதை கூறுவது ஒரு சாதாரண நடையாகும். அந்த வார்த்தைகள் மிகவும் கீழ்த்தரமான அசிங்கமான வார்த்தைகளாகும் என்றே கூற வேண்டும். அதை ஒரு நல்ல இயல்புடைய மனிதரால் ஒருபோதும் கேட்கவோ படிக்கவோ முடியாது. இந்த வார்த்தைகளை பற்றி எழுதுகின்ற அஹ்மதிகள் கூறுகின்றனர், இது எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளை விட அதிகமாக எங்கள் உள்ளங்களை காயப்படுத்துகின்றது என்று எழுதுகிறார்கள். இந்த தீய அசிங்கமான வார்த்தைகளை ஒலிபெருக்கிகளில் கேட்கும் போதும் பிரசுரங்களில் படிக்கும் போதும் எங்களது உள்ளம் இரத்த கண்ணீர் வடிக்கின்றது. அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் இதை பற்றி புகார் கொடுத்தால் இதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுகிறார்கள். அல்லது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். நாங்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்றும் கூறுகிறார்கள். ஆக பொறுமை மற்றும் தன்னம்பிக்கையின் மாபெரும் சரித்திரத்தை இப்போது பாகிஸ்தானிய அகமதிகள் எழுதி வருகிறார்கள். எனவே நீங்கள் காட்டும் பொறுமையின் உணர்வை
பலன் தரக்கூடியதாக ஆக்குவதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. இறைவனின் முன்னால் சிறம்பணியுங்கள். துவாக்களின் மூலமாக உங்களுடைய சஜிதாவின் இடங்களை நனைத்து விடுங்கள். அல்லாஹ் தாலாவின் அர்ஷின் கால்களை உலுக்குவதற்காக சஹாபாக்கள் ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அவர்களின் வெற்றியின் வாசலை திறந்து வைத்த அந்த நிலையை நீங்களும் உருவாக்கி கொள்ள வேண்டும். துவாக்கள் தான் நம்மை இவர்களிடமிருந்து காக்க முடியும். எதிரிகள் இஸ்லாத்தின் பெயராலும் ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயராலும் அஹ்மதியத்தை எதிர்ப்பதில் எவ்வளவு வேகமாக முன்னேற்றம் காண்கின்றனரோ அதே அளவு வேகமாக நாம் துவாவின் பால் கவனம் செலுத்துவது அவசியமாகும். இன்னும் இதைவிட அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். இதனால் நாம் அல்லாஹ்வின் அருளை மிகவும் விரைந்து ஈர்ப்பவர்களாகவும். பாகிஸ்தானில் வசிக்கும் அஹ்மதிகளுக்கு நான் குறிப்பாக கவனமூட்ட விரும்புகின்றேன். துவாக்கள் என்றால் சாதாரண துவாக்கள் அல்ல, மாறாக சிறப்பான முறையில் முன்பை விட அதிகமாக துவாக்களின் பால் கவனம் செலுத்துங்கள். இந்த துவாக்களை செய்வதோடு வாரம் ஒருமுறை நஃபிலான நோன்பையும் நோர்த்து வாருங்கள். அதே போன்று உலகின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் பாகிஸ்தானிய அகமதிகள் தமது பாகிஸ்தானிய சகோதரர்களுக்காக மிக அதிகமாக துவா செய்யுங்கள். அதே போன்று பாகிஸ்தான் அல்லாத உலகின் பிற பகுதிகளில் வசிப்பவர்கள் தமது பாகிஸ்தானிய அகமதி சகோதரர்களுக்காக துவா செய்து வாருங்கள். அல்லாஹ் தாலா கொடுமை இழைக்கும் இம்மக்களின் வரிசையை விரைவாக சுருட்டி விடுவானாக. இதனால் நாட்டில் விரைவாக நிம்மதியும் அமைதியும் நிலவட்டுமாக. இறைவனால் அனுப்பப்பட்ட நல்லடியாரின் மீது பொய்யும் அவதூறும் புனைக்கப்படுகிறது. இது முடிவுக்கு வரட்டுமாக. இதனால் நாடு பாதுகாப்பாக இருக்கட்டுமாக. இல்லையென்றால் நாடு பாதுகாப்பாக இருப்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நிச்சயமாக பாகிஸ்தான் அல்லாத அகமதிகள் பாகிஸ்தானை சேர்ந்த அகமதிகளுக்காக துவா செய்ய வேண்டும். இது அவர்களின் உரிமையாகும். ஏனென்றால் இவர்கள்தான் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூது செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். உருக்கத்துடன் செய்யப்படுகின்ற துவாக்களை அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றான். இன்று ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அநியாயமும் அக்கிரமமும் எல்லை மீறப்படுகிறது. இதைவிட அதிகமாக நம்மிடம் உருக்கத்தை ஏற்படுத்தும் சம்பவம் வேறு எதுவாக இருக்க முடியும்? எனவே இன்று ஒவ்வொரு அகமதியும் நிம்மதி இழந்தவாறு துவா செய்வது அவசியமாகும். ஏனென்றால் நிம்மதி இழந்தவரின் துவாக்களை அல்லாஹ் ஒருபோதும் நிராகரிப்பதில்லை. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக ஓரிடத்தில் கூறுகிறார்கள், இறைவன் தனது ஓர் அடையாளமாக திருக்குரானில் இவ்வாறு கூறுகிறான், நிம்மதி இழந்தவரின் துவாவை ஏற்றுக்கொள்பவன் உமது இறைவன் ஆவான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் கூறுகின்றான், அம்மை யுஜீபுல் முஸ்தர்ர இஸா தாஹு. மேலும் கூறுகிறார்கள், இறைவன் தேவைகள் அற்றவன் ஆவான் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாகவும் மீண்டும் மீண்டும் உருக்கத்துடனும் துவா செய்யாதவரை அவன் யாரையும் பொருட்படுத்துவதில்லை. பாருங்கள், ஒருவரது மனைவி அல்லது குழந்தை உடல் நலமின்றி காணப்பட்டால் அல்லது ஒருவருக்கு மிகவும் கடினமான வழக்கு வந்துவிட்டால் இதற்காக அவர் எப்படி நிம்மதி இழந்தவராக ஆகிவிடுகிறார்? துவாவும் உண்மையான வேதனையும் நிம்மதியின்மையும் உருவாகாதவரை துவா விளைவற்றதாக ஆகிவிடுகிறது. அது வீணான ஒன்றாக ஆகிவிடுகிறது. எனவே துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு உருக்கமும் நிம்மதியின்மையும் நிபந்தனையாகும். அல்லாஹ் தாலா கூறுகின்றான், அம்மை யுஜீபுல் முஸ்தர்ர இஸா தாஹு. எனவே இன்று ஒவ்வொரு அகமதியும் குறிப்பாக இந்த துவாவை உருக்கத்துடன் செய்து வர வேண்டும். பாகிஸ்தானின் அகமதிகள் குறிப்பாக இன்னும் அதிகமாக துவா செய்ய வேண்டியது அவசியமாகும். பாகிஸ்தானின் நிலையை கருத்தில் கொண்டு அகமதிகள் கொடுமையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மிகவும் அதிகமாக உருக்கத்துடன் துவா செய்து வர வேண்டும்.
நான் ஏற்கனவே கூறினேன், அந்த உருக்கத்தை பாகிஸ்தானிய அஹ்மதிகள் சில இடங்களில் வெளிப்படுத்துகின்றனர். எல்லாரும் வெளிப்படுத்தாவிட்டாலும் சில அஹ்மதிகள் வெளிப்படுத்துகின்றனர். இன்னும் அதிகமாக இதை வெளிப்படுத்த வேண்டும். இன்னும் அதிகமாக இதை நீங்கள் வெளிப்படுத்தி வாருங்கள். ஒவ்வொரு அஹ்மதியும் அநீதி இழைப்பவர்களின் அநீதியிலிருந்து விடுதலை பெற துவா செய்து வாருங்கள். இதுவே நமது ஆயுதமாகும். இதன் பக்கமே ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு கவனமூட்டியுள்ளார்கள். 4வது கலீஃபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் காலத்தில் ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் அப்போது ரப்வாவில் இருந்தேன். என்னை அவர்கள் நாசிர் அல்லாவாக நியமித்தார்கள். பாகிஸ்தானின் நிலைமையை கருத்தில் கொண்டு அப்போது நான் துவா செய்தேன். ஆனால் அந்த சமயத்தில் இருந்த நிலவரத்தை இன்றைய நிலையுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது அது ஒன்றுமே அல்ல. அப்போது கனவில் எனக்கு ஒரு ஓசை வந்தது. 100% அஹ்மதி 100% பாகிஸ்தானின் அஹ்மதிகள் தூய்மையான மனதோடு அல்லாஹ்வின் முன்னிலையில் குனிந்தால் இந்த நிலையை ஒரு சில இரவுகளின் துவாவின் மூலம் முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம். நான் முதல் நாளிலிருந்தே ஜமாத்திற்கு கவனமூட்டி வருகின்றேன். உங்களுடைய நிலையை மாற்றுவதன் பக்கம் துவாவின் பக்கமும் கவனமூட்டி வருகின்றேன். என்னையும் அறியாமல் நான் கூற வருகின்ற கருத்து துவாவின் பால் திரும்பி விடுகிறது. இன்ஷா அல்லாஹ் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இறைவன் செய்துள்ள வெற்றியின் வாக்குறுதிகள் நிறைவேறியே தீரும். இன்ஷா அல்லாஹ் இது உறுதியான ஒன்றாகும். இது முழுமை அடையும் என்பது இல்லை, மாறாக முழுமை அடைந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானில் ஜமாத் இன்னும் அதிகமாக துவாவின் பால் கவனம் செலுத்துவது அவசியமாகும். இறைவனின் வாக்குறுதி முழுமை அடைவதற்கான காட்சியை நாம் பாகிஸ்தானிலும் பார்த்து வருகிறோம். சூழ்நிலை மோசமாக இருந்த போதிலும் அல்லாஹ்வின் அருளால் அங்கு ஜமாத் முன்னேற்றத்தின் பால் சென்று கொண்டிருக்கிறது. எதிரியின் ஒவ்வொரு சூழ்ச்சியும் எந்த எண்ணத்தோடும் எந்த அளவு பயங்கரத்தோடும் செய்யப்படுகிறதோ இறைவன் இந்த எதிரிகளுக்கு அதற்கான பலனை அடைய விடுவதில்லை. எதிரிகள் மிகவும் அபாயகரமான திட்டங்களை தீட்டி வருகிறார்கள். இது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். இறைவன் தனது அருளால் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தை முன்னேற்றத்தின் பால் கொண்டு செல்கின்றான். ஆனால் இந்த சோதனைகள் நம்மை மிகவும் வேகமாக இதன் பால் ஈர்ப்பதாக அமைய வேண்டும். அதாவது நாம் முன்பை விட அதிகமாக தூய நிலையில் இருந்தவாறு அல்லாஹ்விடம் உதவியை தேடி வர வேண்டும். நமது ஒவ்வொரு குழந்தையும் இளைஞனும் முதியவரும் ஆணும் பெண்ணும் மன இச்சைகளை விட்டு தூர விலகியவாறு இறைவனின் கட்டளைக்கு முன்னால் முழுமையான முறையில் தலைகுனிந்தவாறு இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய உரிமைகளையும் அவனது அடியானுக்கு ஆற்ற வேண்டிய உரிமைகளையும் செலுத்துவதற்கு முழுமையான முறையில் முயற்சி செய்தவாறு அல்லாஹ் தஆலாவின் முன்னிலையில் குனிய வேண்டும். அப்போது இந்த கொடுமை இழைப்பவர்களும் இந்த அநீதியும் நமது கண் முன்னால் இன்ஷா அல்லாஹ் அழிந்து போகும். அல்லாஹ் தஆலாவின் நியதி இன்ஷா அல்லாஹ் வெற்றியடைந்தே தீரும். ஆனால் இந்த நியதி வெற்றியடைவது சில நேரம் மனிதனின் செயல்கள் மற்றும் துவாவையும் சார்ந்திருக்கிறது. சில நேரம் ஒரு தலைமுறையே இதற்காக காத்திருக்க வேண்டியதாகிவிடுகிறது. நான் இந்த பணியை கண்டிப்பாக செய்தே தீருவேன் என்று இறைவன் தீர்மானித்து விட்டால் அது நடந்தே தீரும். ஆனால் உங்களுக்கு அவசரம் என்றால் நான் ஏற்கனவே தீர்மானித்தது சீக்கிரம் நிகழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒரு புரட்சியை ஏற்படுத்துங்கள். உங்கள் இயல்புகளில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துங்கள். நாம் இறைவனின் தூது செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வாருங்கள், இன்று உங்கள் துவாவின் மூலம் அல்லாஹ் தஆலாவின் அர்ஷின் கால்களை உலுக்க முயற்சி செய்யுங்கள். நம்மில் ஒவ்வொருவரும் தூய்மையான முறையில் அல்லாஹ்வின் முன்னிலையில் குனிய வேண்டும்.
இறைவனின் கருணை நிச்சயமாக நமக்காக பொங்கியுள்ளது. இது இன்னும் முன்பை விட அதிகமாக பொங்கும். இது நம்மை இந்த அக்கிரமக்காரர்களை விட்டு விடுவிக்கும். 100% மக்களிடம் புரட்சி ஏற்படவில்லை என்றாலும் பெரும்பான்மையினரிடம் இந்த மாற்றமும் புரட்சியும் ஏற்பட்டுவிட்டால் இன்ஷா அல்லாஹ் நாம் முன்பை விட அதிகமாக வெற்றியின் காட்சிகளை காண்போம். நாம் அனைவரும் துவாவின் அடிப்படையை புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். அதன் ஒழுங்குகளை பேணுபவர்களாகவும் இறைவன் நம்மை ஆக்குவானாக. இதனால் நாம் இறைவனின் அருள்கொடையை விரைவாக ஈர்ப்பவர்களாக ஆவோமாக. நாம் இவ்வளவு துவாக்கள் செய்தும் இறைவன் இதை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற எண்ணம் ஒருபோதும் நம்முடைய உள்ளத்தில் தோன்றக்கூடாது. அல்லது நமக்கு அந்த காட்சிகளை காட்டவில்லையே என்று எண்ணக்கூடாது. அல்லாஹ் நமது துவாக்களை ஏற்றுக்கொள்கின்றான். நமது சின்ன சின்ன துவாக்களையும் சின்ன சின்ன முயற்சிகளுக்கும் தனது சிறப்பான கருணையை கொண்டு அதிக அளவில் பலன் தருகின்றான். இதை எண்ணும் போது நமக்கு வியப்பு ஏற்படுகிறது. நான் முன்னதாக குறிப்பிட்டேன், பாகிஸ்தானில் எதிரிகளின் திட்டங்கள் நாளுக்கு நாள் முன்னேற்றம் பெறுகிறது. இதை ஒப்பிடும் போது அத்திட்டங்களில் அவர்கள் பெறும் வெற்றி ஒன்றுமே இல்லை. பிறகு பாகிஸ்தானில் அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் ஈமானில் முன்னேற்றம் கண்டுகொண்டே செல்கிறது. இன்னும் அல்லாஹ்வின் எண்ணற்ற அருள்களை கண்டு வருகிறது. உலகில் அல்லாஹ் ஜமாத்தை அறிமுகப்படுத்துகின்றான், முன்னேற்றத்தை காட்டுகின்றான். இது நமது சாதாரண முயற்சி மற்றும் சின்ன சின்ன துவாக்களின் பலனாகும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இறைவன் நமது துவாக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற எண்ணம் கூட யாருக்காவது தோன்றினால் அவர் உடனடியாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் தாலா யஜமான் ஆவான் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். யஜமானிடம் வேண்டிக் கொண்டே இருப்பதுதான் நமது கடமையாகும். இவ்வாறு இதற்கும் சில ஒழுங்குகள் இருக்கின்றன, அதை நாம் பேண வேண்டும். இதை நிறைவேற்றுவது நமது கடமையாகும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவாக்களின் ஒழுங்குமுறையை நமக்கு கற்பித்துள்ளார்கள். துவா செய்யும் போது ஒருபோதும் சோர்வடைந்து நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது என்று நமக்கு அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அல்லாஹ்வின் மீது ஒருபோதும் தப்பெண்ணம் கொண்டுவிடக் கூடாது. அவன் துவாக்களை கேட்பதில்லை என்று கூறக்கூடாது. ஒன்று, துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இயற்கையின் சட்டத்தின் அடிப்படையில் அதற்குரிய நேரம் ஆகின்றது, அது அந்த நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. இரண்டாவது விஷயம், துவா கேட்கப்படுவதை போன்றே அதே வடிவத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது அவசியமில்லை. மாறாக இறைவன் பிற வழிகளிலும் தனது அன்பை வெளிப்படுத்துகின்றான். நான் முன்னதாக குறிப்பிட்டேன், உலகத்தின் முன்னேற்றத்தில் பாகிஸ்தான் செய்து வரும் தியாகம் மற்றும் பாகிஸ்தானின் அகமதிகள் செய்து வரும் தியாகங்களும் துவாக்களும் மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றன. மூன்றாவது விஷயம், மனிதன் தனது நிலையையும் சிந்தித்து பார்க்க வேண்டும். தூய்மையான முறையில் அல்லாஹ்வின் முன் குனிந்தவாறு தனது தலையை அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் வைத்தவராக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வாறு நாம் ஆய்வு செய்தால் தவறு மனிதனை சார்ந்ததாகவே இருக்கும் என்பது தெரியவரும். பிறகு இன்னொரு இடத்தில் துவாவின் ஒழுங்கை குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவனிடம் துவா செய்வதற்கு அதபை மேற்கொண்டு நடப்பது அவசியமாகும். அதாவது துவாவிற்கென்று ஒழுங்கு இருக்கிறது, அந்த ஒழுங்கை பேண வேண்டும். அறிவுடையவர்கள் அரசனிடம் ஏதாவது வேண்டும் போது எப்போதும் ஒழுங்கை பேணுவார்கள். எனவேதான் சூரா ஃபாத்திஹாவில் இறைவன் எவ்வாறு துவா கேட்பது என்பதை பற்றி நமக்கு கூறுகின்றான். அதில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதாவது அகில உலகங்களையும் படைத்த ரப்பாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரியது. பிறகு அர் ரஹ்மான், அதாவது கேட்காமலேயே வாரி வழங்குபவனாவான், அவன் அர் ரஹீம் ஆவான்.
அதாவது மனிதன் செய்த உண்மையான உழைப்பிற்கு சிறந்த பிரதிபலனை தருபவன் ஆவான். பிறகு மாலிக் யௌமித்தீன், அதாவது நற்கூலி மற்றும் தண்டனை அளிப்பது அவனது கையில் இருக்கிறது. அவன் விரும்பினால் வாழ வைப்பான், விரும்பினால் மரணிக்க செய்வான். நன்மை தீமை மற்றும் நற்கூலி மற்றும் தண்டனை ஆகியவற்றை வழங்குவது உலகிலும் நடக்கின்றது, மறு உலகிலும் நடக்கின்றது. ஈருலகிலும் இது இறைவனுடைய கையில் உள்ளது. தண்டனை மற்றும் நற்கூலி இவ்வுலகிலும் உண்டு, மறு உலகிலும் உண்டு, இரண்டும் அவனது கையில் உள்ளது. மனிதன் இந்த அளவிற்கு இறைவனை புகழ வேண்டும் என்று எண்ணம் ஏற்படும் போது இறைவன் எவ்வளவு பெரியவன் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றுகிறது. அவன் ரப் ஆவான், ரஹ்மான் ஆவான், ரஹீம் ஆவான். இந்த துவாவை செய்யும் போது மனிதனுக்கு மறைவானவற்றின் மீது நம்பிக்கை ஏற்படுகிறது. இறைவனை முன்னால் இருந்து பார்ப்பது போன்ற உணர்வை அவனுக்கு அது ஏற்படுத்துகிறது. அதாவது அல்லாஹ்வின் இந்த பண்புகளின் மீது மறைவான நம்பிக்கை ஏற்படுகிறது. அதில் எவ்வளவு முன்னேறி விடுகிறான் என்றால், பிறகு இறைவனை பார்ப்பது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்படுகிறது. இறைவன் தன் முன்னால் இருப்பதை போன்ற உணர்வை அவன் உணர்கின்றான். அதாவது மிகவும் நேராகவும் எவ்வித கோணலும் இல்லாத வழியில் நடத்துவாயாக. குருடர்களின் வழி ஒன்று இருக்கிறது. அவர்கள் கடின உழைப்பிற்கு பிறகு களைப்படைந்து விடுகிறார்கள். இன்னொரு வழியும் உள்ளது. அதில் உழைப்பதால் சிறந்த நற்கூலி கிடைக்கிறது. அதன் பிறகு சிராத்தல்லதீன அன்னம்த அலைஹிம், அதாவது நீ யார் மீது அருள் புரிந்தாயோ அந்த வழியில் எங்களை நடத்துவாயாக. அந்த வழியே நேரான வழியாகும். அதில் எங்களை வழிநடக்க செய்வாயாக. பிறகு கைரில் மஹ்தூபி அலைஹிம், உனது கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியில் வேண்டாம். வலதுவாலின், உன்னிடமிருந்து வெகு தூரம் சென்று விட்டவர்களுடைய வழியும் எங்களுக்கு வேண்டாம். ஆக துவா செய்வதற்கான ஒழுங்குமுறை இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் தாலாவின் அடிப்படை பண்புகள் ரப், ரஹ்மான், ரஹீம் மற்றும் மாலிக் யௌமித்தீன் என்ற பண்புகளாகும். இதன் மீது முழுமையான ஈமான் இருக்க வேண்டும். அவ்வாறு முழுமையான ஈமான் இருந்தால் மட்டுமே இபாதத் மற்றும் துவாவின் பக்கம் கவனம் ஏற்படும். மனிதன் பணிவுடன் அவனிடம் துவாவை செய்ய வேண்டும். அந்த அருள்கொடைகளை பெறுவதற்காக இறைவனை அழைக்கின்றான். இந்த அருள்கொடைகளை இறைவன் தனது தூய நல்லடியார்களுக்கு வழங்குகின்றான். எனது எந்த ஒரு செயலும் இறைவனின் கோபத்தை தூண்டுவதாக அமைந்துவிடக் கூடாதே என்ற அச்சம் இருக்க வேண்டும். எப்போதும் இறை அச்சம் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எப்போதும் ஒரு பணிவான நல்லடியார் நான் ஒருபோதும் எனது இறைவனை விட்டு விலகிவிடக் கூடாதே என்று எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். நான் எனது இறைவனை மறக்கக்கூடியவனாக ஒருபோதும் ஆகிவிடக் கூடாதே என்ற அச்சம் இருக்க வேண்டும். எனவே இந்த நிலை ஏற்பட்டுவிட்டால் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. அருள்கொடைகள் பக்கத்தில் நெருக்கமாக ஆக்கப்படுகின்றன. வெற்றிகளின் காட்சிகள் காட்டப்படுகின்றன. எதிரியின் அழிவு தென்படுகிறது. எனவே நான் ஏற்கனவே கூறியது போன்று, வாருங்கள், இப்போது முன்பை விட அதிகமாக உங்கள் ஈமானை உறுதிப்படுத்துங்கள். தூய்மையான மனதுடன் அவன் முன்னால் குனியுங்கள். நமது எதிரி எல்லையை மீறினால் நாமும் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய இந்த கவிதை வரியை உண்மைப்படுத்துபவர்களாக திகழ வேண்டும். நிஹாஹம் ஹோகே யாரே நிஹாமே, நாம் நம்முடைய இறைவன் முன்னால் முற்றிலுமாக நம்மை மாய்த்து கொண்டோம் என்ற நிலை ஆக வேண்டும். நிச்சயமாக நாம் நமது இறைவனின் உதவியில் மூழ்கியவாறு அவனிடம் உதவி வேண்டினால் அவன் ஓடி வருவான், நமது எதிரிகளை அழித்து விடுவான். ஒருவர் இறை நல்லடியாராக இருந்தார், அவர் அரசவையின் உறுப்பினர்களை இரவு பொழுதியில் ஏயப்பட்ட அம்புகளிலிருந்து இரவு பொழுதியின் துவாக்களின் மூலம் அர்ஷின் கால்களை உலுக்கிவிடும் துவாக்களின் மூலம் அந்த அம்புகளை தோற்கடிக்க முடியுமென்றால், அவர்களை மண்டியிட வைக்க முடியுமென்றால், அந்த அரசவை உறுப்பினர்கள்
நாங்கள் இந்த அம்புகளை எதிர்கொள்ள முடியாது என்று கூற வைக்க முடியும் என்றால் நாம் நிச்சயமாக ஹஜரத் மசீமது அலை இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றோம். நான் உம்முடனும் உமது நேசர்களுடனும் இருக்கின்றேன் என்ற நற்செய்தியை இறைவன் அவர்களுக்கு வழங்கினான். நாம் துவா செய்தால் இரவு பொழுதின் அம்புகளை கொண்டு எதிரியை எதிர்கொண்டால் இதில் நிச்சயமாக நமக்கு வெற்றியுள்ளது. ஆனால் அந்த அரசவை உறுப்பினர்களிடம் ஏதோ ஒரு நன்மை இருந்தது, அதன் காரணமாக அந்த அரசவையினர் அந்த சான்றவரை அச்சத்தின் காரணமாக இரவு பொழுதில் அம்புகள் எய்து தொல்லை கொடுப்பதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் தமது இடத்தை மாற்றிக்கொண்டார்கள், பாடல்கள் பாடுவதை விட்டு விட்டார்கள். ஆனால் இன்று தம்மை மௌலவிகள் என்றும் ஆலிம்கள் என்றும் கூறிக்கொள்பவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரில் ரஹ்மத்துல்லில் ஆலமீனாக இருக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை கொண்டு அநியாயம் இழைக்கின்றார்கள். அவர்களிடம் எந்த ஒரு நன்மைக்கான அடையாளமும் இல்லை. அவர்களுக்கு இறைவனின் மீதும் நம்பிக்கை இல்லை, ரசூலின் மீதும் நம்பிக்கை இல்லை. இவர்களிடம் எந்த நன்மையையும் நம்மால் எதிர்பார்க்கவே முடியாது. இவர்களின் முடிவு அழிவுதான் என்பது நன்றாக தெரிகிறது. இது நமது இரவு பொழுதின் அம்புகளால் மட்டுமே இவர்களை வெல்ல முடியும். இறைவன் ஆறுதல் அளித்த மசீஹின் அடியார்களாக நாம் இருக்கின்றோம். நான் உம்முடனும் உமது நேசர்களுடனும் இருக்கின்றேன் என்று இறைவன் கூறினான். நான் நமது அன்பிற்குரிய இறைவனை தூய மனதோடு அழைத்தால், நமது இரவு பொழுதின் அம்புகளை எதிரிகளின் மீது நாம் எய்தால், நிச்சயமாக இறைவன் தமது வல்லமையின் சிறப்பான அடையாளத்தை வெளிப்படுத்துவான். எனவே துவா ஒரு சிறந்த ஆயுதமாகும். இதை முழுமையான நம்பிக்கையுடன் ஒருவர் பயன்படுத்தினால், யாரும் இதை எதிர்கொள்ள முடியாது. ஹஜரத் மசீமது அலை இஸ்லாம் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் ஆவார்கள், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹஜரத் ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம் அவர்களின் அடிமைத்தனத்தின் மூலம் இக்காலத்தில் மனிதனை இறைவனுடன் சேர்ப்பதற்காக தோன்றினார்கள் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. இறைவன் அவர்களிடம் செய்த வாக்குறுதிகள் யாவும் கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் என்பதிலும் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நமக்கு இதன் மீது எல்லளவும் சந்தேகம் இல்லை. இறைவன் தான் செய்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லையோ என்ற நவுசுபில்லா என்ற சந்தேகம் நமக்கு இல்லவே இல்லை. அவன் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றான், அவன் உண்மையான வாக்குறுதிகளை வழங்குபவனாவான். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் வாதம் செய்த நாளிலிருந்து இன்று வரை எதிர்ப்பின் புயல் வீசிக்கொண்டேதான் இருக்கின்றது. ஒரு காலத்தில் ஹஜ்ரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹின் காலகட்டத்தில் எதிரிகள் ஆரியர்கள் காதியானை முற்றிலும் அழிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஒருவர் பதவி ஆசையின் காரணமாக ஜமாத் அஹமதியாவின் கையில் துப்பாக்கியை கொடுக்க முயற்சி செய்தார். இன்னொருவர் பதவியின் மோகத்தில் மூழ்கியவாறு அஹமதியத்தை ஒரு புற்றுநோய் என்று கூறி அதை வேறுடன் அறுத்தெறிய சபதம் எடுத்தார். ஆனால் விளைவு என்ன ஆனது? இன்று அஹ்மதியத் உலகின் 200 நாடுகளில் பரவிவிட்டது. எனவே இந்த இயக்கம் இறைவனுக்கு மிகவும் பிடித்த இயக்கமாகும். அவன் தனது அன்பிற்குரியவரை இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக இக்காலத்தில் அனுப்பி இந்த இயக்கத்தை தொடங்கியுள்ளான். ஒவ்வொரு நொடியும் நாம் இறைவனின் உதவிகளை காணும் காட்சிகளை பார்த்து வருகின்றோம். நமது கவலை ஒன்று இருக்கிறது என்றால், ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் இறைவனின் உண்மையான நபி ஆவார்கள் என்ற விஷயத்தில் கவலை இல்லை, அல்லது இறைவன் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாம் அவர்களிடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லையோ நவுஸ் பில்லாஹ் என்ற கவலை நமக்கு இல்லை. மாறாக நாம் நமது கடமையை சிறந்த முறையில் செய்பவர்களாக இருக்கின்றோமா இல்லையா என்பதில்தான் நமக்கு கவலை இருக்க வேண்டும்.
நாம் துவாவின் பக்கம் கவனம் செலுத்துகின்றோமா இல்லையா? நாம் இறைவனின் உரிமைகளை செலுத்துகின்றோமா இல்லையா? இறைவனின் சன்னிதானத்தில் பணிவுடன் குனிகின்றோமா இல்லையா என்று நாம் கவலையடைய வேண்டும். ஆக நாம் நமது கடமைகளை நிறைவேற்ற வேண்டியது இப்போது நமது பொறுப்பாகும். நாம் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அநியாயமான வார்த்தைகளை கேட்டும் படித்தும் உள்ளத்தில் வேதனையை உணர்பவர்களாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. உள்ளத்தில் நிம்மதியின்மையை வெளிப்படுத்துபவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக நாம் நமது இரவு பொழுதின் துவாக்களின் மூலம் அல்லாஹ்வின் நியதியை விரைவாக நமக்கு சாதகமாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்த கூட்டமான நிலையிலும் இறைவனின் கருணையை மற்றும் அவனது அருளை ஈர்க்கக்கூடிய துவாக்களை செய்வதற்காக நல் வாய்ப்பை இறைவன் நமக்கு நல்குவானாக. நாம் இறைவனின் அர்ஷை உலுக்கிவிடும் துவாக்களை செய்வதற்காக இறைவன் நமக்கு நல்வாய்ப்பை வழங்குவானாக. இதனால் இறைவன் தனது வானவர்களின் படைகளுக்கு, செல்லுங்கள், நீங்கள் சென்று அநீதி இழைக்கப்பட்ட இந்த மக்களுக்கு உதவுங்கள் என்று கட்டளையிடுவானாக. இந்த மக்கள் ரப்பி இன்னி மக்லூபுன் ஃபன்தசிர், என் இறைவா நான் தோற்கடிக்கப்பட்டுள்ளேன், எதிரிகளை எனக்காக நீ பழிவாங்குவாயாக. வசாஹிக்கும் தஸ்ஹீகா, இவர்களை சின்னாபின்னமாக்குவாயாக என்று கூறி என்னை இவர்கள் அழைக்கின்றார்கள் என்று இறைவன் தனது வானவர்களிடம் கூறுவான். இறைவன் தனது வானவர்களிடம், நீங்கள் சென்று அநீதிக்கு ஆளான இந்த ஆதரவற்ற மக்களுக்கு உதவி செய்யுங்கள். இவர்களை பெரும்பான்மை எண்ணிக்கை கொண்ட மக்கள் தமது பெரும்பான்மையின் கர்வத்தால் இவர்களை அநீதிக்கு இலக்காக ஆக்கியுள்ளார்கள். ஆட்சியாளர்கள் கடுமையான சட்ட திட்டங்களின் கீழ் இவர்களை ஒவ்வொரு உரிமையிலிருந்தும் விலக்கி வைக்க முயற்சி செய்கின்றார்கள். மார்க்கத்தின் பெயர் தாங்கிய குத்தகைக்காரர்கள் இஸ்லாத்தின் பெயரை பயன்படுத்தி உலகத்தை விட்டு அழிக்க வேண்டும் என்று சூழறுக்கின்றார்கள். இவர்கள் செய்த ஒரே குற்றம், இவர்கள் என்னால் அனுப்பப்பட்டவரை ஏற்றுக்கொண்டுள்ளனர். நாங்கள் அழைப்பவர் ஒருவருடைய அழைப்பை கேட்டோம், நாங்கள் ஈமான் கொண்டுள்ளோம் என்று கூறுகின்றனர். எனவே எனது வானவர்களே, நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்து இம்மக்கள் எனது குரலுக்கு செவிசாய்ப்பவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நான் இவர்களது நண்பனாவேன், நான் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன், உதவியும் செய்து வருகிறேன் என்று உலகிற்கு கற்பித்து விடுங்கள். வனேமல் வக்கீல், சிறந்த யஜமானனும் சிறந்த உதவியாளனும் நான் ஆவேன் என்ற எனது அறிவிப்பு இன்னும் உண்மையானதுதான், சத்தியமானதுதான் என்று மக்களுக்கு கூறிவிடுங்கள் என்று இறைவன் வானவர்களுக்கு கட்டளையிடுவான். எனவே என்னோடு மோதுபவர்கள் கண்டிப்பாக எனது பிடியின் கீழ் வருவார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இறைவனின் இந்த அன்பின் நடைமுறையை பெறுவதற்காக ஒவ்வொரு அகமதியும் இறைவனின் முன்னால் குனிய வேண்டும். துவா செய்யுங்கள், இறைவனின் அர்ஷிலிருந்து தனது எதிரிகளுக்கு எதிராக நமக்கு உதவி செய்வதற்கான கட்டளை பிறப்பிக்கப்படும் வரை துவா செய்யுங்கள். நாம் பலவீனமானவர்களாவோம், நாம் இந்த எதிரிகள் செய்யும் செயல்களுக்கு பதிலடி கொடுக்க முடியாது. ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றனர். இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது, இதற்கு ஒரே சிகிச்சை தான் இருக்கிறது. நீங்கள் உங்களது சஜிதாவை, சஜிதா செய்கின்ற இடத்தை நினைத்து விடுங்கள். உங்களது யஜமானன் ஆதரவற்றவர்களுக்கு நண்பன் மற்றும் அநீதிக்கு ஆளானவர்களுக்கு ஆதரவளிக்க கூடியவனாக இருக்கின்றான். அந்த இறைவனுக்கு நீங்கள் குரல் கொடுங்கள். நீங்கள் ஹசரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறைவனுக்கு குரல் கொடுங்கள். அவன் பலவீனமாக இருந்த, நிராயுதபாணியாக இருந்த முஸ்லிம்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றி யஜமானர்களாக ஆக்கிவிட்டான். அவன் எதிரிகள் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சியையும் அவர்கள் மீதே திரும்புமாறு செய்துவிட்டான். எனவே எங்கள் இறைவா, இன்று நாங்கள் உன்னுடைய கருணை மற்றும் கம்பீரத்தை ஆதரவாக கொண்டு துவா செய்கின்றோம். உன்னுடைய தூதரை ஏற்றுக்கொண்டுள்ளோம்.
என்று வாதம் புரிகின்ற மக்களுக்கு அவர்களது நாட்டில் உள்ள சுயநலவாதிகள் ஆணவத்திற்கு ஆதரவாக அநீதியிழைக்கப்பட்ட உனது நல்லடியார்களுக்காக இன்று பூமி சுருங்கியுள்ளது. இதை எங்களுக்காக முட்கள் நிறைந்த காடுகளாக ஆக்குவதற்கு எதிரிகள் முயற்சி செய்து வருகின்றார்கள். நீ உனது சிறப்பிற்குரிய கருணையின் மூலம் எங்களுக்கு இதை சொர்க்க பூமியாக ஆக்குவாயாக. எங்களுக்காக இதை பூவாகவும் பூஞ்சோலையாகவும் ஆக்குவாயாக. எங்களை இறை அச்சத்தில் முன்னேறுபவர்களாக ஆக்குவாயாக. எங்களுக்கு என்றும் முடிவுறாத உனது சந்திப்பை நல்குவாயாக. எங்களுடைய துவாக்களை எப்போதும் ஏற்றுக்கொள்வாயாக. முஹம்மதிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களுள் ஒரு பெரும் எண்ணிக்கையை கொண்ட மக்களை பெயர்தாங்கிய ஆலிம்களின் சங்கிலி பிணைப்பில் இருந்து வெளியேற்றி உனது விருப்பத்திற்குரியவனின் உண்மை நேசருடைய ஜமாத்தில் இணைப்பதற்கான நல்வாய்ப்பை எங்களுக்கு வழங்குவாயாக. இதனால் முஸ்லிம் சமுதாயம் தலை சிறந்த சமுதாயம் என்ற உரிமையை செலுத்துகின்ற சமுதாயமாக திகழ வேண்டும். மேலும் உலகத்தை அநீதியிலிருந்து தூய்மையாக்க வேண்டும். அர்ஹமுர் ராஹிமீன் கருணை காட்டுபவர்கள் எல்லாரையும் விட அதிக கருணை காட்டுபவனாக இருக்கின்ற எங்கள் இறைவா, நீ எங்கள் மீது கருணை காட்டுவாயாக. எங்கள் மீது கருணை காட்டியவாறு எங்களுக்கு இதை செய்வதற்கான நல் வாய்ப்பையும் நல்குவாயாக. இப்போது ஒரு கவலை தரும் செய்தியை கூறுகின்றேன். கொடுமை இழைக்கப்பட்டவர்களின் கொடுமைக்கு பாகிஸ்தானில் இன்னும் ஓர் அகமதி இலக்காகி இருக்கின்றார். இவர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ஷஹீதாக்கப்பட்டார். இவர் மாஸ்டர் ராணா திலாவர் ஹுசைன் சாஹிப் ஷஹீத் அவர்கள் ஆவார்கள். இவர் முகமது ஷரீப் சாஹிப் அவர்களின் மகன் ஆவார்கள். இவர் ஷேகுபுராவை சேர்ந்தவர் ஆவார். திலாவர் சாஹிப் மே மாதம் 25 1969 ஷேகுபுராவில் பிறந்தார்கள். தொடக்க கல்வியை இவர் இங்கேயே பயின்றார். பின்னர் BA பயின்றார். டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸும் முடித்தார். அக்டோபர் மாதம் 1 அன்று மதியம் 12:30 மணி அளவில் இவர் பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத சிலர் பள்ளிக்கூடத்திற்கு வந்து இவருடைய வகுப்பிற்குள் நுழைந்தனர். இவரை துப்பாக்கியால் சுட்டனர். ஒரு தோட்டா இவரது தொண்டையிலும் இன்னொன்று வயிற்றிலும் பட்டது. அங்கேயே இவர் ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னால் இல்லாஹிவா இன்னா இலைஹி ராஜிவூன். பள்ளிக்கூடத்தில் இவர் காயமுற்றிருந்தார். நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இவர் ஷஹீதாகிவிட்டார். இவர் புதிய அகமதி ஆவார். தொடக்கத்திலிருந்தே இவரது இயல்பில் மார்க்கத்திற்கான பணிகளை செய்வதில் ஆர்வமும் சத்தியத்தை தேடுவதில் ஆர்வமும் கொண்டவராக இருந்தார். பல ஆலிம்களை சந்தித்து வந்தார்கள். பல்வேறு நூல்களை படிப்பதில் ஈடுபட்டு வந்தார். இஸ்லாமிய பிரிவுகளை பற்றிய ஆய்வு இவரது வழக்கமாக இருந்தது. இவருடைய இயல்பு நேர்மையாக இருந்ததாலும் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செய்ததாலும் இன்றைய நாட்களில் உலமாக்கள் பரப்பி வருகின்ற பித்தத்துகள் அனைத்தையும் இவர் முன்னதாகவே வெறுத்திருந்தார். இஸ்லாமிய சடங்குகள் என்ற வடிவில் இன்று மார்க்கத்தில் புகுந்துவிட்ட பித்தத்துகளை இவர் வெறுத்து வந்தார். குல் சடங்கு, தாயத்து கட்டுவது, ஹத்தம் பாத்தியா ஓதுவது ஆகியவற்றை இவர் எதிர்த்து வந்தார். மேலும் தமது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது வீணான செயலாகும், எனவே இதை கைவிட்டு விடுங்கள் என்று கூறி வந்தார். அகமதியத்தின் தூது செய்தி இவருக்கு சில நண்பர்களின் மூலமாக கிடைத்தது. பிறகு ஆய்வு செய்யும் நோக்கத்துடன் பலமுறை இவர் உறவினர்களுடன் ரப்வாவிற்கு வந்தார். ஜமாத்தின் பல்வேறு நூல்களை மற்றும் பத்திரிகைகளையும் படித்தார். இது தவிர MTAவில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளையும் பார்த்து வந்தார். அப்போது அவர் அப்போது அங்கு இருந்த ஒரு பிரபலமான அகமதியுடன் இவருக்கு அறிமுகம் ஏற்பட்டது. அவர்களுடன் தொடர்ந்து இவர் தொடர்பில் இருந்தார். பிறகு கொஞ்ச காலம் கழித்து பையச் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுத்தார். இன்னும் கொஞ்ச காலம் நன்றாக ஆய்வு செய்து கொள்ளுங்கள், நீங்கள் நன்றாக திருப்தி பெற்ற பிறகு உங்களிடம் பையத் வாங்குகின்றோம் என்று கூறப்பட்டது. அதற்கு அவர், இல்லை, ஆய்வுகள் போதும், எந்த நேரத்தில் எனக்கு மரணம் வரும் என்று யாருக்கு தெரியும், நான் அறியாமையின் மரணத்தை அடைய விரும்பவில்லை என்று கூறினார். செப்டம்பர் 29, 2010 இவர்
தமது மனைவி மக்களுடன் பயத் செய்தார். பயத் செய்த பின் அசாத்தியமான முறையில் இவரிடம் ஆன்மீக மாறுதல்கள் ஏற்பட்டன. தொழுகையில் அதிக ஈடுபாடு ஏற்பட்டது. மட்டுமின்றி திருக்குறானை தொடர்ந்து ஓதும் பழக்கமும் ஏற்பட்டது. தமது குழந்தைகளுக்கும் இதற்காக இவர் வலியுறுத்தி வந்தார். ஜமாத்தாக தொழும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார். கிலாபத்துடனும் இவருக்கு நட்புணர்வு நேசம் இருந்தது. பயத் செய்தவுடன் வீட்டில் MTA-வை ஏற்பாடு செய்தார். அதை தாம் பார்ப்பது மட்டுமின்றி தமது குழந்தைகளையும் உடன் அழைத்து பார்க்க வைப்பார். MTA-வின் எல்லா நிகழ்ச்சிகளையும் இவர் தொடர்ந்து கேட்டு வந்தார். இவருக்கு தப்லீகில் அதிக ஈடுபாடு இருந்தது. அசாத்தியமான முறையில் உணர்வு இருந்தது. இவர் தமது உறவினர்கள் மற்றும் உடன் வேலை பார்த்து வரும் ஆசிரியர்களுக்கு விருந்துக்கான ஏற்பாடு செய்து வந்தார். முரப்பி சாஹிப் அவர்களை தொடர்ந்து இவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வந்தார். இது தவிர ஜமாத்தின் பிற சீடிகள் மற்றும் MTA மற்றும் ஜமாத்தின் நூட்கள் மற்றும் பத்திரிகைகளை அவர்களுக்கு கொடுத்து வந்தார். மேலும் பல நூட்களை அவர் சொந்தமாகவும் படித்து வந்தார். இவர் தப்லீக் செய்வதில் மிகவும் தைரியம் காட்டி வந்த ஒருவர் ஆவார் என்று அங்குள்ள முரப்பி சாஹிப் அவர்கள் எனக்கு கடிதத்தில் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று கிலாபத்துடன் விசுவாசம் கொண்டிருந்தார். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயரை குறிப்பிட்டால் மிகவும் கண்ணியமும் மரியாதையும் இவருடைய கண்களில் தென்படும். முரப்பிகள் மற்றும் முஅல்லிம்களை இவர் அதிகமாக ஜமாத் ஊழியர்களையும் தூய்மையான முறையில் விசுவாசமான தொடர்பு கொண்டவராக இருந்தார். முரப்பிகள் மற்றும் முஅல்லிம்கள் மற்றும் ஜமாத்தின் ஊழியர்களுடன் மிகவும் தூய்மையான மற்றும் விசுவாசம் மிகுந்த தொடர்பு வைத்திருந்தார். விருந்தோம்பல் என்ற பண்பு இவர்களிடம் மிக அதிகமாக இருந்தது. ஜும்மா தொழுவதற்காக முறைப்படி இவர் தொடர்ந்து சென்று வந்தார். குழந்தைகளையும் உடன் அழைத்து செல்வார். தமது குழந்தைகளுக்கு தர்பியத் கொடுப்பதற்காக மிகவும் கவலையுடையவராக இருந்தார். இவரது சிறிய மகன் முரப்பியாக வேண்டும் என்று இவர் விரும்பினார். எல்லா நேரமும் எல்லா தியாகமும் செய்ய தயாராக இருந்தார். ஜமாத்தில் சேர்ந்தவுடன் இவர் சந்தாவையும் செலுத்த ஆரம்பித்து விட்டார். பயத்திற்கு பிறகு மிகவும் அதிகமாக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியது ஏற்பட்டது. இவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இவரை பாய்காட் செய்தார்கள். ஆனால் இந்த பாய்காட்டின் மூலமும் இவருடைய ஈமான் இன்னும் அதிகமாக உறுதிப்பட்டது. இறுதியில் சில மௌலவிகளுடன் இவரது வீட்டுக்காரர்கள் கருத்து பரிமாற்றம் செய்ய வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மௌலவிகளிடம் எந்த ஆதாரமும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் தோல்வியடைந்து வந்தார்கள். இவருடைய வீட்டிற்கு எதிர்ப்புறம் மௌலவிகள் ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். இவர் தனியாக அந்த மாநாட்டிற்கு சென்றார். மௌலவிகளால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனதால் குஃபர் ஃபத்வா கொடுத்து இவர் கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவர் என்று ஃபத்வா கொடுத்து வந்தார்கள். ஆனால் இவர் எந்த அச்சமும் இல்லாமல் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தார்கள். மௌலவிகளுடன் ஆதாரங்களை கொண்டு பேசுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் மௌலவிகளிடம் எந்த ஆதாரமும் இல்லாததால் இறுதியில் ஏசி பேசிவிட்டு அங்கிருந்து மௌலவிகள் சென்று விட்டனர். இதற்கு முதலில் இவருக்கு முதலில் ஒரு திருமணம் நடந்தது. அந்த மனைவி இறந்து விட்டார்கள். பிறகு 1993 இவருடைய மனைவியின் இரண்டாவது சகோதரியுடன் திருமணம் நடந்தது. இவர் மூலம் இவருக்கு 2 மகன்களும் 2 மகள்களும் பிறந்தனர். குழந்தைகளுடைய வயது 17, 15, 9, 5 முறையே ஆகின்றது. அல்லாஹ் தாலா மர்ஹூமின் பதவிகளை உயர்த்துவானாக. இவர்களது மனைவி மக்களை நிலைத்திருக்க செய்வானாக. ஈமானில் முன்னேற்றத்தை வழங்குவானாக. இவர்களுக்கு உதவியாளனாக இருப்பானாக. பொறுமை மற்றும் தைரியத்தை வழங்குவானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு இவர்களது ஜனாசாவை தொழ வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது ஜனாசா காயிப் ஒன்று உள்ளது. ஃபசலே உமர் மருத்துவமனையின் மிகவும் பழைய ஊழியர் ஃபசல்தீன் சாஹிப் அவர்களுடைய மகன் அப்துல் ஜப்பார் சாஹிப் அவர்கள் ஜனாசாவாகும். அக்டோபர் 4 காலையில் இவர் வஃத்தானார்கள். மிக நீண்ட நாட்களாக இவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். இருதய கோளாறு ஏற்பட்டது. இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. 69 இவர் மரணமடைந்திருக்கிறார்கள். இவ்வளவு துன்பம் இருந்தும் இவர் தமது கடமையை மிகச்சிறந்த முறையில் நிறைவேற்றி வந்தார்கள். ஏறக்குறைய 45 வருடங்கள் ஃபஸ்லே உமர் மருத்துவமனையில் தொடர்ந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது.
ஹஜரத் மூன்றாவது கலீஃபத்துல் மசீஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கான நற்பாக்கியமும் இவருக்கு கிடைத்தது. மிகவும் நல்லவர் ஆவார். நானும் இவரை பார்த்திருக்கின்றேன். மருத்துவமனையிலேயே மிகவும் நல்ல முறையில் நடந்து கொள்பவர் இவர் ஒருவரே ஆவார். நோயாளிகளுக்கும் இவரை நன்கு பிடிக்கும். அல்லாஹ் தாலா இவர்களது பதவிகளை உயர்த்துவானாக. இவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற உறவினர்களுக்கு இறைவன் பொறுமையை வழங்குவானாக. மூன்றாவது ஜனாசா மௌலானா முகமது ஜஃபர் சாஹிப் அவருடைய மகன் நாசிர் அஹமத் சாஹிப் ஜஃபர் அவர்கள் ஆவார்கள். இவர்கள் இந்த ஜனாசாவாகும். இவர்கள் அரசாங்க ஊழியர் ஆவார்கள். ஆனால் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கு பல வாய்ப்புகள் கிடைத்தன. ரிட்டையர்மெண்ட்டிற்கு பிறகு இவர் நிரந்தரமாக ஜமாத்திற்கு தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார். இந்த இலாக்காவைச் சேர்ந்த பொதுமக்களுடன் இவருக்கு நல்ல தொடர்பு இருந்தது. ஹசரத் மூன்றாவது கலீஃபத்துல் மசீஹ், ஹசரத் நான்காவது கலீஃபத்துல் மசீஹ் மற்றும் நானும் இவர்களுக்கு பொதுமக்களோடு நல்ல தொடர்பு இருந்த காரணத்தினால் பல வேலைகளுக்காக இவர்களை அனுப்பி வைப்போம். மிகவும் நல்ல மனிதர். இவருடைய பகுதியில் இவர் ஒரு சிறந்த சோசியல் ஒர்க்கராக இருந்தார். அல்லாஹ் தாலா இவருடைய பதவிகளை உயர்த்துவானாக. இவருடைய உறவினர்களுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. இந்த எல்லா ஜனாசா காயிப் தொழுகையையும் இன்ஷா அல்லாஹ் நான் ஜும்மா தொழுகைக்கு பிறகு தொழ வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر